ஸோ குக்கு வித் கோமாளி இன்னைக்கு எபிசோட்ல பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு குக்கு வந்து இம்யூனிட்டி பேண்டை வின் பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அந்த குக்கு வந்து இம்யூனிட்டி பேண்டு வின் பண்ணது. ஏன்னா அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் டே பை டே வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடந்தது அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணலாம். நேற்று வந்து அட்வான்டேஜ் டாஸ்க் வந்து ஒரு பக்கம் சிவாங்கி வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ்னு சொல்லியிருந்தாங்களே. ஸோ அந்த வகையில் இன்னைக்கான மெயின் டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ரெண்டு டிஷ் கொடுக்கணும். ஒரு மெயின் டிஷ், ஒரு சைட் டிஷ், இந்த ரெண்டு டிஷ் கொடுக்கணும். அதுல பாத்தீங்கன்னா அந்த ஷை டிஷ்ன்றது ஒண்ணு. ஸோ இதுல சிவாங்கிக்கான அட்வான்டேஜ் என்னன்னா, ஸோ நீங்க வந்து அந்த ஷை டிஷ் கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா, அந்த டிஷ்ஷை வந்து நீங்க சமைக்காம இருக்கலாம், ஒரே டிஷ் சமைக்கலாம். இல்ல மத்தவங்களுக்கு அந்த ஷை டிஷ்ல வந்து நீங்க ஒரு டிஷ்ஷை, ஒரு இன்கிரீடியன்ட் எடுத்துட்டு வந்து நீங்க சமைக்க சொல்லணும். சிவாங்கி பாவக்காய் கொடுத்தாங்க. ஸோ அதே மாதிரி சிவாங்கி போயிட்டு ஒரு வெங்கடக்காய் எடுத்துட்டு வந்து யாருக்கிட்ட, ஆண்டி கிட்ட கொடுத்தாங்க. ஏன் கொடுத்தாங்க அப்படின்ற ரீசனையும் அவங்க தெளிவுபடுத்த சொல்லிட்டாங்க. நான் ஏன் அவங்களுக்கு கொடுத்தேன்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஒரு ஸ்ட்ராங் குக், இது வரைக்கும் யாரும் அவங்களுக்கு அட்வான்டேஜ் கொடுத்தது இல்லை, அதனால நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. சரி, மெயின் டாஸ்க்ல இது ஒரு இது, அதுல தடங்கள்னு ஒண்ணு இருக்கும்ல, அந்த தடங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பேலன்சிங் போர்டுங்க. ஸோ தலையில பால பேலன்ஸ் பண்ற மாதிரி ஒரு போர்டை வச்சுட்டு பேலன்ஸ் பண்ணணும். ஒரு வேலை அந்த பால் கீழே வந்துருச்சுன்னா சீசா இருக்கும். ஸோ அந்த சீசால வந்து விளையாடணும்ன்றதுதான். பட் அந்த சீசா வந்து ரொம்ப ஹைட்டா வச்சிட்டு இருக்காங்க. ஒரு குக் அண்ட் கோமாளி உட்காந்து பேலன்ஸ் பண்ணும்போது ரொம்பவே கஷ்டமா இருந்தது. அதுல பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் சுஷ்டி கீழே வந்தாங்க, புகழ் அண்ட் சுஷ்டி பண்ணும்போது ஒரு பக்கம் புகழ் மேல சுஷ்டி உயர்ந்துருக்காங்க. அடுத்து குரேஷி போய் அந்த குக்கிங் டேபிள் இருக்கு பாருங்க, அதுல போய் இடிச்சுக்கிட்டாரு. அப்புறம் ஆண்டி அப்படியே மல்லாக்கா படுக்கிற மாதிரி ஒரு பக்கம் அந்த பொசிஷன் தான் வந்துருங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஹைட் வச்சதால கொஞ்சம் இம்பேலன்ஸா இருந்தது. இன்னும் கொஞ்சம் ஹைட் குறைச்சிருந்தா அந்த இடமும் இன்னும் கொஞ்சம் ஃபன்னா போயிருக்கும். இன்னைக்கு எபிசோடு பயங்கரமா போச்சு. அதுவும் பாத்தீங்கன்னா, இந்த குழந்தைங்க வந்ததால நிறைய என்டர்டைன்மெண்ட் ஒரு பக்கம் இருந்தது. சித்தார்த்த ஒரு பக்கம் வந்து மூவி ப்ரொமோஷனுக்காக வந்திருந்தார், இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்தது. இன்னொரு பக்கம் அந்த டாஸ்கை பொறுத்த வரையும், ஸோ அந்த மெயின் டாஸ்க் வந்து பயங்கரமா இவங்கெல்லாம் பண்ணிட்டு ஒரு நாலு குக்கு செகண்ட் ரவுண்டுக்கு போறாங்க. இம்யூனிட்டி மேன் ரவுண்டு யார் யார், சுஷ்டி, மைன் கோபி மற்றும் விசித்ரா மற்றும் கிரண், இவங்க நாலு பேரு. பட் அதுல யாரு போயிட்டு அந்த இம்யூனிட்டியை வின் பண்ணாங்க அப்படின்றத ஒரு நிமிஷம் பாக்குறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பாத்துடணும். ஸோ சுஷ்டி வந்து டே பை டேவா செமையா இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்காங்க. ஸோ அவங்க ஸ்டார்டிங் வந்த எபிசோடுக்கும் இப்போ பண்ற சுஷ்டிக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அந்த அளவுக்கு அவங்க வந்து வீட்டில் ஒர்க் பண்றாங்க, குக்கிங்ல அவ்வளோ எஃபெக்ட்ஸ் போட்டு அந்த ஹார்ட் ஒர்க்கான பலன் இப்போ கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க இம்ப்ரூவ் ஆகிட்டே வர்றது கிளீனாவே தெரியுது. இன்னொரு பக்கம் வந்து, ஸோ மைன் கோபி வந்து நான்வெஜ் இந்த மாதிரி டிஷ் எல்லாம் சூப்பரா பண்ணிடுவாருன்றது. பட் இன்னைக்கு பண்ண வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸோ குழந்தைகளுக்கு பிடிச்ச, ஸோ ஒரு விஷயத்த பிடிக்காத டிஷ்ஷையும் பிடிக்கிற மாதிரி சமைச்சு இப்படி குழந்தைகளுக்கு கொடுக்கணும் அப்படின்றத தெளிவுபடுத்த இன்னைக்கு செஞ்சிருந்தாரு. எல்லா டிஷ்ஷுமே சூப்பரா இருந்ததுன்ற மாதிரி ஒரு பக்கம் கமெண்ட்ஸ் வர வந்தது. அடுத்ததா பாத்தீங்கன்னா, கிரண் வந்து இன்னைக்கு தான் முதல் காம்படிட்டிவ் ரவுண்ட் விளையாடுறாரு. ஸோ அந்த முதல் காம்படிட்டிவ் ரவுண்ட்லேயே இம்யூனிட்டி ரவுண்ட் வரையும் வராருன்னா, ஸோ அதுவே அவருக்கு கிடைச்ச பெரிய சக்சஸ் தான். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே இவ்வளோ தூரம் வர்றதுன்றது ஒரு அச்சீவ்மெண்ட் தாங்க. ஸோ அந்த வகையில் கிரண், ஸோ இந்த நாலு பேருக்கு வந்து செகண்ட் இம்யூனிட்டி ரவுண்டில் ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க. என்னன்னா, கீரையை வச்சு ஒரு டிஷ் பண்ணணும்ட்டு அதில் நாலு பேருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ ஜட்ஜஸ்க்கு வந்து எப்படி மார்க் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் வந்த நிலையில தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ இவங்க பண்ண ஹார்ட் ஒர்க்குக்கும் ஸோ இந்த இதுக்கும் தான் இன்னைக்கு இம்யூனிட்டி பேண்ட் போக போகுது அப்படின்றதுல சுஷ்டிக்கு இம்யூனிட்டி பேண்ட் வின்னர் போயிருக்குங்க. ஸோ பயங்கரமான ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டாக சுஷ்டி இருந்திருக்காங்க. ஸோ அவங்க எலிமினேஷன் வரையும் போயிருக்காங்க. பட் எலிமினேஷன் போன சுஷ்டி இப்போ வந்து இம்யூனிட்டி பேண்ட் வின் பண்ணுறாங்கன்னா எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட், எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க்கை போட்டிருப்பாங்கன்றதை யோசிச்சு பாருங்க. ஸோ அதை வாங்கிட்டு ஒரு பக்கம் கண்ணு கலங்கிருச்சு, அதை காமிக்கல, அவங்க வந்து பேக்கில் தொடச்சிட்டு திரும்பிட்டாங்க. பட் அந்த இடத்துல வந்து சுஷ்டி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னோட, ஸ்பீச்லெஸ், இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஸோ இந்த கடைசியில் நான் சந்தோஷம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரும்பவும் அவங்க ஒரு அட்ராசிட்டி ஆரம்பிச்சாங்க. புகழ்விட அடுத்த வாரம் வந்து ஒன்று வச்சு செய்கிற புகழ் அப்படின்ற மாதிரி. எனக்கு ஏன் சுஷ்டியை பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த நீங்கள் குக்கு வித் கோமாளி ஷோவை எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஸோ எல்லா கோமாளியும் நல்லா பண்ணுவாங்க, ஃபன் பண்ணுவாங்க. ஆனால் இதில் குக்கில் வந்து பயங்கரமாக என்டர்டைன்மெண்ட்டு, மற்ற எல்லாரையுமே அந்த ஆடியன்ஸை வந்து பிடிச்ச இடத்துல பார்த்தீங்கன்னா சுஷ்டி தான் பயங்கரமாக இருக்காங்கன்றது தான் எனக்கு தோணுது. நீங்கள் புகழ் கூடவா இருக்கட்டும், இல்லை குரேஷி கூடவா இருக்கட்டும், அந்த சுஷ்டியை வச்சு தான் அந்த காம்போ லிங்க் ஆகிட்டு வேறு லெவல் ஃபன்னு நம்ம கிடைச்சிட்டே இருக்குங்க. அதனால தான் எனக்கு சுஷ்டியை பிடிச்சிருந்தது. ஸோ அவங்க இம்யூனிட்டி வாங்கினது எனக்கு சந்தோஷம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்க.